ஸ்பைடர் மேன் நோவேகம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு கேட்டால், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்தபடி வந்து படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஒரு படி மேலேயே போய் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் என்னங்கிறத வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாமல் சொல்லுங்கள், படத்தில் நான் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் சொன்னால் அது ஸ்பாயில் ஆயிரும், நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொல்லிங்கன்னா, குறிப்பாக நடிகர்களோட நடிப்பு அப்படிங்கிறது வந்து வேற லெவலில் இருக்குது. டாம் ஹாலண்டோட நடிப்பு அப்படிங்கிறது வந்து வேற இன்னும் வேற லெவலில் போயிருந்துருக்கு. இதை தவிர எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறது வந்து நீங்கள் வந்து திரைப்படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தை பற்றி சிம்பிளாக ஒரு சில எங்கள் ஆங்கில வார்த்தையில் சொல்லிங்கன்னா, த கிராட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், டாப் நாச், 100% சாட்டிஸ்ஃபைடு, த ஒர்த்தினஸ் ஆஃப் ஸ்பைடர் மேன் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே படம். எண்டுகேமுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மூவி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் மூவினா அது கன்ஃபார்மாக நம்மளோட ஸ்பைடர் மேன் நோயகம் தான். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். எல்லாரோட நடிப்பு அந்த கலைஞர்களோட நடிப்பை வந்து பாராட்டுங்க. குறிப்பாக நிறைய இடத்துக்கு வந்து நீங்கள் எந்திரிச்சிலேருந்து கை கொத்துற மாதிரி நிறைய வந்து ஒரு ஆக்ரோஷமாக நம்மளால அறியாமலே கத்துற மாதிரி சில பல காட்சிகளாக வந்திருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத வந்து நீங்கள் தேட்டர் ஃபீல்டில் போய் தேட்டரில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்.